இப்ப சக்திவேல் நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அருமையான ஜோக் சொல்றாரு, நல்ல சத்தமா சொல்லுங்க. அங்கே பாத்து சொந்த பிள்ளையா சார் கல்யாணம் பண்ணிக்கோம்பாட்டுக்கு எல்லாம் ஜோக்குறதும் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புட்டமா உனே இந்த பொழப்புக்கு நாலு பேர் பேசுற மாதிரி இருக்குது. வேற என்னமோ சொன்னோ அப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே. தங்கி தங்கி மாதிரி இருக்கு பேசுறதெல்லாம். இருந்துட்டு போட்டு ப்ரோ, உங்களுக்கு என்ன வேண்டி கிடக்கு? அவன் நக்கலை பாத்தியா ப்ரோ? நீங்க இவ்வளவு ஓக்கா இருக்கீங்க நீங்க, அது ஜோக்கு ப்ரோ. அது இது வெறும் ஜோக்குன்னு நம்ம பிரிச்சு பாக்குற ஒரு சமுதாயத்துல இருக்கோம் அப்படிங்கற ஒரு எண்ணத்துல நான் அதை போஸ்ட் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படிங்கற டெஸ்டிங் வாட்டர்ஸ் அதை சொல்லிருப்பேன். அதனால நான் பண்ணேன். ஒரு கலைஞர் அழக ரசிக்கிறோ செருப்பு பிஞ்சு போயிடும் எடுத்துக்கணும். ஜோக்க வந்து நீங்க அவ்வளவு எல்லாம் போய் இது பண்ணிடாது. பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். என்ன சொல்றேன் ஃபயால் ப்ரோ, உங்க இன்டென்ஷன் என்னன்னா பெரியார பத்தி கமெண்ட் பண்றதோ இல்ல அவரை வந்து டிஃபேம் பண்றதோ உங்க இன்டென்ஷன் கிடையாது. இல்ல இல்ல, ஒரே நிமிஷம், அவர் பெரியார திட்டுறது நான் கூட திட்டிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்ல, அவரோட விஷயம் அது. ஆனா பொய்ய சொல்லி பேசுறதும் பொய்ய சொல்லாம பேசுறதும் ஆயிரம் வித்தியாசம் இருக்கு. இப்ப அவர் பெரியார பத்தி திட்டி இருந்தாரு, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? அது பொய்யுங்கிறதா காமெடி என்கிற பெயரிலோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது. அதுல உண்மை இருக்கும் பட்சத்துல அந்த உண்மைய வேறு வகையிலயும் நேரடியாக இருக்குது, அதை வந்து நல்லா மாத்துறது அப்படி கூட சொல்ல முடியும். எல்லா இடத்துலயும் ஸ்பெஷல் ஆச்சு. 50 ரூபா கொடுத்தா கொஞ்சம் விபதியும் குங்குமம் நிறையா கொடுப்பார். 100 ரூபா கொடுத்தா அப்படி கூப்பிடுவார், இப்படி இருந்து பாருங்க நேரடியாக. ஒருத்தர் 200 ரூபா எடுத்தா கேட்டு கம்பியை திறந்து விட்டு உள்ளே நில்லுங்க அப்படின்னா. ஒருத்தர் 300 ரூபா கொடுத்தேன் வாங்க உங்கள் பக்கத்தில் பெருமாள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கு. ஒருத்தர் 500 ரூபா கொடுத்தேன் பெருமாள்கிட்ட கொடுங்க அவர் எடுப்பார் உங்களுக்கு. ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தால கோவம் வந்துருச்சு இவருக்கு, ஏன் சார் கீழே வரீங்க, ஃபோன் பண்ணால் சாயந்தரம் பெருமாள் திட்டு வீட்டுக்கு வந்துருப்பேல புரிஞ்சுக்கணும். நீங்க அங்க போய் உட்காந்துட்டு நம்ம சேனல்ல பேசுறது மாதிரி அல்லது இங்க பொதுவில் மேடையை பிடிச்சிட்டு காமெடி பண்றது மாதிரி அந்த ஷோ அப்படி இருக்காது. அதுக்கு நீங்க ஒரு புரிதல் வேணும், அது என்ன பிளாட்ஃபார்ம்னு தெரிஞ்சுட்டு தான் உள்ள போகணும். நாம தெரிஞ்சுட்டு உள்ள போகணும் ரைட்டு. அதுக்கு மட்டும் பேசுறதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் என்ன தெரிஞ்சிருக்கணும்ல. ஓ, இது மாதிரி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? ப்ரோ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணு. இப்போ அது வந்து பொய்ங்கிறதுனாலதான் ஜோக்குங்கிறது உங்க ஸ்டாண்ட் கரெக்டா? காலங்காலமாக RSS BJP நாம் தமிழ் கட்சி இவங்க எல்லாம் வந்து பெரியார் மீது பரப்பப்படுகிற ஒரு அவதூறு வதந்தி தான் வளர்த்த புண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அப்புறம் பெத்த புண்ணிய கல்யாணம் பண்ணிட்டாரு, அப்புறம் வந்து அவரே பிரெக்னன்ட் ஆகி அவரே பெத்துக்கிட்டு அதை அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. பெரியார்னாலும் கருப்புனாலும் பலருக்கும் இன்னும் தெரியுது அப்படின்னா இன்னும் அவர் வச்ச தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னு அர்த்தம். சொல்லாத என்று வாயடைக்கிங்கிறது நீ அக்னாலஜ் பண்றீங்க.
என்ன ப்ரோ ஆசிரியா ப்ரோ அவர் தப்பு இல்ல அவரு இல்ல இல்ல அதுதான் சொல்றேன் எங்க பாருங்க அத வந்து அவர் இங்க நம்ம இன்னைக்கு கேட்டப்பறம் கன்ஃபர்ம் பண்ணப்பறம் சொல்றதெல்லாம் வேற அவர் என்கிட்ட என்ன சொல்றாரு 400 ரூபாய் கொடுத்து வந்து பாக்குறாங்க போறதா இருந்து எழுந்து போட்டுங்கிறாரு 400 ரூபாய் கொடுத்தவன் சிரிச்சு அங்கேதான் உட்காந்துருப்பான் எப்படி இருந்து போவான் இப்ப அது ஒரு பொய்ய பரப்புறாங்க அந்த பொய்ய பரப்புறதுக்கு பேரு காமெடி கிளப்புங்கிறாப்ல தம்பி பொய்ய பரப்புறதுக்கு பேரு ஜோக்கு அப்படிங்கிற வகையில பேசி அது ஏன் ஜோக்குன்னு நினைச்சுக்கிற அப்படி பேசி பரப்புறதுக்கு பேரு காமெடி கிளப்னாக்க உன்னுடைய காமெடி கிளப்பை விட ஒரு பெரிய காமெடி கிளப் இங்க தமிழ்நாட்டுல இருக்காது ஆமா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு காமெடி கிளப்னு இருக்கு அதனால நீங்க வேணாக்க அங்க போய் சேருங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அதே மாதிரி பல பேர் சொல்லுவாங்க உள்ள வந்து வந்து கைது அவங்க வேலையே கைது மட்டும்தான் நீ சொல்லவே வேணாம் ட்ராக்கே போட வேண்டாம் நீ ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுதா எப்பவுமே பெரியார விமர்சிக்கிறதுக்கு சங்கிங்க பயன்படுத்துற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வளர்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சி மணியம்மையார் பெரியார கல்யாணம் பண்ணும் போது அவங்களுக்கு 8 வயசு கிடையாது அவங்களுக்கு 31 வயசு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு பேர் இந்த டெக்னிக்கு பேர் வந்து டேம்னேஷன் மெமோரியன்னு சொல்லுவோம் ஒருத்தரோட நினைவை ஒருத்தரோட சாதனையை அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது கொச்சைப்படுத்தி சி நீ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டா யாரும் அவரை மதிக்க மாட்டாங்கன்ற டெக்னாலஜி அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா உங்க ஆள் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன 70 வயசுல சின்ன பொண்ணை சின்ன பொண்ணுன்றது 31 வயசு பொண்ணு சின்ன பொண்ணா சின்ன பொண்ணை அவரே வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்றதெல்லாம் சும்மா போங்கு வேலை ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் மோங்காலிஸ் பேமானியன்ஸ் ஆக்சுவலி இந்த லேடி ரொம்ப ஆசைப்பட்டு இவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறார் உலகத்துக்கு நான் போய் அவரை பார்த்துக்கிறேன் வயசான காலத்தில் அவர் சாப்பிட முடியாமல் அவருக்கு குளிக்கக்கூட முடியாமல் நடக்க முடியாமல் நெயில்ஸ் கட் பண்ணி விட ஆள் இல்லாமல் இருக்கிறார் ஐ வில் கோ அண்ட் டேக் கேர் ஆஃப் ஹிம்னு அவங்க ஆசைப்பட்டு போனாங்க பெட்டி சாவியை அண்ணாவிடம் கொடுக்கிறேன் என்று கூறிய பெரியார் தனக்கு பிறகு அண்ணா தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்து சமரசத்திற்கு ஆட்பட்டு விடுவார் என்கிற எண்ணம் உறுதியாகவே அம்முடிவை கைவிட்டார் இதன் பிறகு தனது வாரிசாக ஈவேக்கி சம்பத்தை நியமிக்க முயற்சித்து அவரை தத்தெடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் ஆனால் சம்பத்தும் அண்ணாவின் சீடராக இருப்பதை கண்டு அதையும் பாதியிலேயே நிறுத்திவிட்டார் இது தவிர அர்ஜுனன் என்பவரை தத்தெடுக்க திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் 1946 உயிரிழந்து விட்டிருந்தார் இதனையடுத்து அவருக்கு மணியம்மையை தவிர வேறு நபர்கள் யாரும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக தெரியவில்லை தனது வாரிசாக அவர் மணியம்மையை தேர்ந்தெடுத்தார் இதன் மூலம் அவரது பெயருக்கு கலங்கம் வரும் என்று தெரிந்தும் அவர் மணியம்மையை திருமணம் செய்ய முடிவு செய்தார் பொதுஜனங்கள் என்ன நினைப்பார்கள் எதிரிகள் என்ன சொல்லுவார்கள் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தால் இயக்க பாதுகாப்பு அடியோடு கெட்டுவிடும் என்று கூறினார் ஆகையால் மணியம்மையை தத்தெடுக்க முடியாத நிலையில் அவரை திருமணம் செய்ய முடிவெடுத்தார் பெரியார் அப்பையும் பெரியார் அவரை நான் தத்தெடுத்து என் சொத்தை உனக்கு தரேன் என் காலம் முடிய போது எனக்கு வயசாகிட்டே இருக்கு என் பணியை நீ தொடர்ந்து செய் அப்படின்னு அந்த பொண்ணை நான் தத்தெடுத்துக்கிறேன்னு தான் விரும்பினாரு ஆனால் சட்டம் என்ன சொல்லிச்சு நீங்கள் தத்தெடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சொத்து அந்த பொண்ணுக்கு போகாது வேற யாராவது கூட அபேஸ் பண்ணிடுவாங்க சட்டப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் அந்த பெண் உங்களுக்கு துணைவியாக முடியும் அப்படின்னு சொன்னதுனால மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க லீகலி தே ஆன் பேப்பர் தேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பட் ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் அவர் மென்டார் அவங்க மென்டி அவர் வயசானவர் வி டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த செக்ஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ் பட் நான் செக்ஷுவலி இனிக்கும் பெரியாரை எல்லா பெண்களும் விரும்புறதுக்கு காரணம் அவர் பெரிய செக்ஸில் ஜித்தன்றதுக்காக இல்லை மனசில் ஜித்தன்னா வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்றது ஃபஸ்ட்டு நம்ம அதை ரியலைஸ் பண்ணோம்ல நம்ம அடுத்த லெவல் போகணுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்று இந்துக்களால் அதிகமாக வெறுக்கப்படும் மனிதனை நான் தான் அவர்கள் அனைவரும் என்னை ஒரு துரோகியாக இந்து மதத்தை அழிக்க வந்தவனாக இந்த தேசத்தின் ஒரு பரம விரோதியாக சித்தரிக்கிறார்கள் இந்த பரபரப்பெல்லாம் ஓய்ந்த பிறகு வரலாற்று ஆசிரியர்களின் வாழ்க்கை சம்பவங்களை விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்தார்களே ஆனால் நான் இந்த தேசத்திற்கு செய்த சேவை அனைவருக்கும் தெரியும் அண்ணாவோட ஆசான் பெரியார் பெரியார் ஐயா வந்து என்னைக்குமே நான் ரொம்ப வியந்து பாக்குற ஒரு மனிதன் ஏன்னா ஒரு உயர் சாதியில் பிறந்து தாழ்ந்த சாதிக்காக போராடினார் பணக்காரனா பிறந்து ஏழைக்காகவே போராடினார் ஆணா பிறந்து பொண்ணுக்காகவே போராடினார் ஒரு சமூகம் மாறணும்னா இந்த மாதிரியான மக்கள் தோன்றிக்கிட்டே இருக்கணும் புரட்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் நான் ஒருத்தர் சத்தம் நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் காலாதா பெரியார் பெரியார்னு ஒருத்தர் இருந்தார்ல அவர் பண்ண சமூக சீர்திருத்தங்கள்
இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த ரிசர்வேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு, ஒடுக்கப்பட்ட பெண்களுடைய விடுதலைக்காக அவர் பேசினது, அவருடைய போராட்டம், அவர் என்ன இழந்திருக்காரு. அப்புறம் அவர் கடைசியில் ஒரு 93-94 வயசு வரைக்கும் அந்த மூத்திரப்பையை சுமந்துக்கிட்டே அவர் பேசினது இருக்குல்ல, அதெல்லாம் எதுக்காக பேசினார்? இந்த மானுடத்திற்காக, இந்த மக்களுக்காக, இந்த மனித இனத்துக்காக இல்லை. இந்த மாதிரி இந்த தேதியில 2024 பைசல்னு ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மூத்திரப்பையை பத்திரமா கையில் வச்சிருந்தார். ஒரு பொய், அந்த பொய் தான் ஜோக்குனாக்கா. இப்ப பைசலுக்கு நான் ஒரு ஜோக் சொல்ல விரும்புறேன். பைசல் ஒரு மதர் சோத். என்ன பைசல் அந்த ஜோக் எப்படி இருக்கு? வேற எங்கடா வரணும்? ஓகே, வணக்கம் மக்களே. ரீசெண்டாக நான் வந்துட்டு போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒரு 30 seconds வந்துட்டு நான் பெரியாரை தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ ஒரு இருந்தது. ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய ரிப்பர்கஷன் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அதில் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இது ஜோக்கு தானே, இது இல்லைனா மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். ஆனால் எப்போ நிறைய தப்பான மீம் பேஜஸும் தப்பான பேஜஸும் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்துட்டு அதை எடுத்து அப்லோட் பண்ணாங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஐ ஹவ் கமிட்டட் அ கிரேவ் மிஸ்டேக்னு. ஐ ஷுடன்ட் ஹவ் டன் இட். அடி உதவுற மாதிரி எதுவும். I am really sorry for posting that joke online and doing that joke also. இனிமே ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஜோக்ஸ் அபவுட் சென்சிட்டிவ் டாபிக்ஸ் ஆர் பிக் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் பிகாஸ் ஐ எம் அ வெரி வெரி பிக் அட்மைரர் ஆஃப் பெரியார். ஐ ஷுடன்ட் ஹவ் டன் இட் அப்படிங்க. ஐ ஷுட் ஹவ் நோன் பெட்டர். ஜஸ்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன். Yeah, so that's my apology. I'm sorry, I shouldn't have done it. I'll see you soon with a new video. Bye. மணிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். இப்ப நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்க இங்க இருக்கா? அப்படியா அப்படியா. படக்கி படக்கிலடி படக்கில மண்டல மட்டும் அடிச்சா குளக்கத்தில் உள்ள போயிருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.